பாவனி ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணி கூடவே ஒரு சில ஃபோட்டோஸ்மே அட்டாச் பண்ணியிருக்காங்க கடந்த பதினஞ்சு நாளாக என்னோடய வாழ்க்கையோட கடுமையான நாட்களில் நான் வாழ்ந்திருக்கேன் அண்டு என்னால் அந்த பெயினை தாங்க முடியாமல் ரொம்பவே கத்தியும் நான் அழுதுருக்கேன் டே பை டே அந்த பெயின் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பயங்கரமாக பெயினில் இருந்துருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் ஹேண்டில் தாங்கிக்கவே முடியாத வழி வந்ததுனால கண்டினியூஸாக நான் நிறைய ஆர்த்தோபெடிஸ்ட் ஃபிசியோதெரபி எல்லாருமே கன்சல்ட் பண்ணியும் என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல இதனால வழியில தூங்கவே முடியாம டெய்லி நைட் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அண்ட் அதே நேரத்துல என்னால என்னோட ஷூட்ல இருந்து பிரேக்கும் எடுக்க முடியல இவ்வளவு வழியோட தான் நான் என்னோட ஷூட்டையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன் அண்ட் இதுக்கு மேல என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்மே நான் எடுத்து இன்னைக்கு நான் டிசார்ஜ் ஆக போறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ப்ராசஸ்ல என் கூடவே இருந்து நான் பண்ண எல்லா டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அமீருக்கு அவங்களோட தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க என்னோட இந்த பெயினால நிறைய நைட் நான் தூங்காம இருந்த காரணத்தினால உன்னையுமே தூங்க விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன் என் கூடவே இந்த வழிய எனக்கு தெரியாம பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அமர் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அமருக்கும் அவங்களோட ஃப்ரெண்டான ஆன தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க நேத்து நைட் பாவனி ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியான ஒரு வீடியோ மட்டுமே ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த எல்லாருமே பாவனிக்கு என்ன ஆச்சு எதனால ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கறது தெரியாம இருந்துட்டு இருந்த நேரத்துல இப்போ பாவனி அவங்க எதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்களோட ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக சொல்லி அவங்களோட இந்த கஷ்டத்துல கூட இருந்த எல்லாருக்குமே அவங்க தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இந்த லவ் லைஃப எப்படிதான் என்ஜாய் பண்றாங்க நிறைய இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க ஷேர் பண்ணக்கூடிய நமக்கு தெரியுது இப்படி அமரன் பாவனி ரொம்பவே ஹாப்பியா அவங்களோட லைஃப்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாவனி இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்க ஒரு ஸ்டோரி தான் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு பாவனி ஷேர் பண்ணிருக்க அந்த ஸ்டோரியில அவங்களோட கைல வென்ஃபிளான் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இந்த போஸ்ட பார்த்த பலரும் பாவனிக்கு என்னாச்சு எதிர்ப்பு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற கண்டினியூஸான கொஷின் சோசியல் மீடியால வந்துட்டே இருக்கு